ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. விரைவில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பேட்டி. இரட்டை இலை சின்னம் தனது அணிக்கு உறுதியாக கிடைக்கும் என ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை. யாருக்கும் இரட்டை இலை கிடைக்காது என்று டிடிவி தினகரன் கருத்து. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஆதரவு கேட்ட எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை நிராகரித்தார் ஏ சி சண்முகம். சிறிய கட்சிகள் கூட தவிக்க விடுவதால் எடப்பாடி பழனிசாமி அணியினர் கலக்கம். இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரை அறிவித்தார் பிரேமலதா விஜயகாந்த். விரைவில் வேட்பாளரை அறிவிக்க இருப்பதாக டிடிவி தினகரன் தகவல். பழனி தண்டாயுதபாணி கோவில் குடமுழக்கிற்கு முந்தைய வேள்வி பூஜைகள் தொடங்கின. குடமுழக்கு முடியும் வரை தினமும் தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க ஏற்பாடு. பாஜக நிர்வாகியாக இருந்தவரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பரிந்துரை செய்வதா? வழக்கறிஞர் விக்டோரியா கௌரியை பரிந்துரை செய்த உச்சநீதிமன்ற கொலீஜியத்திற்கு மூத்த வழக்கறிஞர்கள் கேள்வி. எச்மார்ட் தொழில்நுட்பத்துடன் புதிய ஹோண்டா ஆக்டிவா இந்திய சந்தையில் 80,500 ரூபாய்க்கு விற்பனை. ஈரோடு அருகே சொந்த வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய பாஜக பிரமுகர். மனைவியின் உறவினர்களை பழிவாங்க நாடகமாடியவர் கிழிந்த துணியால் சிக்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.